விடியறத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நிஷாவசான அந்த நிஷாவினுடைய முடிவில் விழித்து கொண்டிருக்கின்ற தாரதரம் அப்பி பட்டதா பஞ்சர பாஜக ரொம்ப ஒரு உச்ச குரல்ல பட்டத அப்படின்னா படிச்சுட்டு இருக்குன்னு இல்லை லிட்ரலி அந்த மாதிரி ஒரு வாச்சாலக பேச்சு கத்தின் இருக்கு அப்படி இருக்கின்ற பஞ்சர பாஜக பஞ்சரத்துல இருக்கின்ற அந்த பஞ்சரத்தினுடைய பாஜகனா பஞ்சரத்தினுடைய சாரிகா சமூகசிய அந்த இது கிளி அதுக்கப்புறம் சாரிகாங்கிறது உங்களுக்கு மைனா அதனுடைய சமூகங்களினுடைய கிரகசாரச ஸ்வராமிருத்தேன அதாவது அங்கே இருக்கிற அந்த கிரகசாரச பட்சிகள் இருக்குது பாருங்கோ ஆவா அவைகளினுடைய பவனஸ்தித புஷ்கர ஆ ஆஹ்வானாம் ஸ்வராமிருத்தம் அந்த கிர கிரக கிரகசாரசான்கிறது அவைகளினுடைய அந்த குரல் குரலை திரஸ்காரம் பண்ணுற மாதிரியும் ஸ்வராமிருத்தேன விஸ்தா மேலும் என்ன அப்படின்னா அந்த அந்த இதில் பவனத்தில் இருக்கிற அந்த விலாசினிகள் ஸ்திரீகளனுடைய அந்த பூஷண ரவம் இருக்கு பாருங்க அவ போட்டுருக்கிற அந்த ஜுவல்லரியினுடைய சவுண்டுனால் அந்த பிரபாத மங்களகீதையாக வியர்த்தி பவந்தி ஆவி அவிபாவியமான வியர்த்தி பவந்தி அந்த காலையில் பாடப்படுகின்ற அந்த மங்கள கீதங்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்திரீகளனுடைய இந்த அவ போட்டுருக்கிற அந்த ஜுவல்லரியினால் அமிங்கி அமிங்கி போயிடுறது மேலும் அந்த சுகசாரிகைகள் அந்த பஞ்சரத்தில் இருக்கின்ற கூண்டுக்குள்ள இருக்கின்ற அந்த கிளிகள் மற்றும் மைனாக்களினுடைய கூட்டத்தினால் அபிபூதமாக ஆக்கப்பட்ட அபிபூதம்னா திரஸ்கிருத்தமாக கீழே தள்ளப்பட்ட அந்த கிரகசாரசுவராமிருத்தங்களும் மேலும் இந்த விலாசினிகளால் ஸ்திரீகளால் போட்டுக்கொள்ளப்பட்ட அந்த பூஷணங்களினுடைய ஒரு சப்தத்தினாலும் பிரபாத மங்களகீதையாக வியர்த்தி பவந்தி இந்த காலையில் பாடப்படுகின்ற இந்த மங்கள கீதங்கள் எல்லாமே வந்து வியர்த்தமாகிவிட்டன அப்படின்னா அவைகளுக்கு இந்த சப்தம் மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரபாத மங்கள கீதங்களினுடைய சப்தங்கள் கேட்கப்படவில்லை அப்படிங்கிறது சில பேர் இந்த மாதிரி இதுக்கு இன்டர்பிரட் பண்றா சில பேர் என்ன போட்டிருக்கா அப்படின்னா அந்த சுகசாரிகா சமூகசிய பிரபாத மங்களகீதையா அந்த சுகசாரிகையினுடைய அந்த சுகம் மற்றும் சாரிகா மைனா அவைகளுடைய கூட்டத்தினுடைய அந்த பிரபாத மங்கள யகன்னு சொல்லும்போது அவைகளினுடைய அவைகள் அந்த பக்ஷிகள் கொடுக்கற அந்த சப்தங்களே கீதங்களாக இருக்கின்றன அந்த கீதங்கள் வந்து எதனால திரஸ்கிருத்தம் அப்படின்னா இந்த விலாசினி பூஷண ரவேன வியர்த்தி பவந்தி அந்த ஸ்திரீகள் போட்டுருக்கிற அணிகலங்களினால் வந்து வியர்த்தமாயின்னு இருக்கு இதுதான் வந்து கிருஷ்ணமோகன்ல கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷன் முதல்ல சொன்னது மத்தவா சொல்றது சரியா முதல்ல சொன்னது ஆமாம் ரெண்டு காரணம் சொல்றா முதல்ல இந்த அவளுடைய ஒரு அந்த இவைகளினுடைய சப்தங்களாலும் இந்த ஸ்திரீகளனுடைய அணிகலங்களினாலும் இந்த மங்கள கீதங்கள் வந்து வியர்த்தமாக்கப்பட்டன வந்து இங்கே மேலும் வந்து இது வந்து சவர்த்தனம் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து காவியலிங்க அலங்காரம் சொல்கிறார் அப்புறம் வந்து மீலித்தம்னு ஒரு அலங்காரம் சொல்கிறார் அதாவது அந்த அந்த ஸ்வரங்களுக்கு வந்து நே நேச்சுரலி ஒரு சாமியம் இருக்குது அதாவது கோலையானந்தத்தில் வந்து அவளுடைய பாதம் வந்து இது போடாமையே இது ரசத்தோடு அதுக்கு வந்து அது ஏற்கனவே செவந்து இருக்கிறதுனால ஒருக்கு சாமியம்னு ஒரு எக்ஸாம்பிள் வரும் அதே மாதிரி இங்கே வாழனுடைய அந்த ஸ்வரங்களுக்கு அப்படி ஒரு சாமியம் இருக்குது அதனால் வந்து இங்கே மீலித்த அலங்காரமும் போட்டிருக்கேன் சரியாருக்கா மேல அஞ்சனா நிவத்தி மணி தீபானாம் அனிவருத்தி மணி பிரதீபானாம் படிக்கணும்

திருப்பிய வந்து இந்த உஜ்ஜயினிய பத்திய வர்ணனை என்ன அப்படின்னா எந்த அந்த உஜ்ஜயினியில் அனிவருத்தி மணி பிரதீபானாம் அனிவருத்தி அப்படின்னா அந்த நிவிருத்தி அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து அணையிறதுங்கிற ஒரு அர்த்தம் இங்கே அனிவருத்திங்கிறது அணைந்து போகாமல் இருப்பது அந்த அணைந்து போகாமல் இருப்பதுங்கிறது எதில் இருக்கு அப்படின்னா மணிமயமான தான் இருக்கு வஸ்துக்கள்ல இல்லை வஸ்துக்களில் அந்த அணைவது அப்படிங்கிறது அதாவது எப்பவுமே வந்து ஒரு சமிருத்தியோடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த அனிவருத்தி எப்பவுமே அணையாமல் இருப்பதுங்கிறது வெறும்ன தான் இருக்கு மணிமய பிரதீபங்களில் தான் இருக்கு மனுஷாளினுடைய கெட்ட வேலைகளில் அது இல்லை அவ எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு சமிருத்தியோட தான் இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் அந்தஸ்தரலதா ஹாரானாம் அங்க வந்து சஞ்சலம் அந் தரலதா அப்படின்னா சஞ்சலதா அந்த ஆடுறது அப்படிங்கிறது ஹாரேஷு அந்த கை கழுத்தில் போட்டுருக்குற மணி மாலைகள் தான் ஆடுமா ஆனால் மக்களினுடைய மனசுல வந்து அதாவது இதை எக்ஸ்பிளிசிட்டா மக்கள் மனசுல அப்படின்னு போடலை இது வந்து அது வெறும் இன்டர்பிர்டேஷன் தான் அந்தஸ்தரலதா ஹாரானா அங்கே வந்து சஞ்சலத்தாங்கிறது போட்டுருக்கிற ஹாரங்கள்ல தான் இருக்கே தவிர மக்களினுடைய மனதில் கிடையாது அதுக்கப்புறம் அஸ்திதிகி சங்கீத முரஜ நாம் அஸ்திதிகி அப்படின்னா ஒரு அனவஸ்தானம் அப்படின்னா அந்த முரஜ துவனிகள்ன்னு இருக்குது பாருங்கோ அந்த மிருதங்க துவனிகள் அவைகள் வந்து மேலும் கீழமாக கேட்கும் அதில் தான் ஒரு அனவஸ்தானம் அ அதாவது இந்த மாதிரி ஒரு தாளத்தில் இப்படி கேட்கும் அந்த தாளத்தில் அப்படி கேட்குங்கிற ஒரு சேஞ்சு வந்து மிருதங்கத்தில் தான் பார்க்க முடியுமே தவிர மக்கள்கிட்ட கிடையாது சங்கீத முர சங்கீத முரஜத்வனினாம் அஸ்திதியே தவிர வேற எங்க கிடையாது அப்படின்னா அமர்யாதா சர்வே அப்படி மரியாதா பரிபாலகா ஏவ ஆசன்னு எல்லாரும் வந்து மரியாதையை கடைபிடித்து கொண்டு ஒரு சரியான ஸ்திதியோடு இருந்துருக்கா அந்த அஸ்தானம் அவஸ்தானம் அப்படிங்கிறது அனவஸ்தானம்ங்கிறது மிருதங்கத்தில் தான் பார்க்க முடியுமே தவிர மக்களினுடைய மரியாதை விஷயங்களில் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் சக்கர நாம்னா துவந்துவ வியோகம் அப்படிங்கிறது அந்த ஸ்திரீ புருஷ மித்துனம் அவாளினுடைய ஒரு வியோகம்ங்கிறது மக்கள்கிட்ட பார்க்க முடியாது ஏன்னா எல்லா ஜன அதை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா சக்கரவாக்க பட்சிகள் தான் ஏன்னா சக்கரவாக்க பட்சிகள் காலையில் சேர்ந்துக்கும் நைட்டு பிரிஞ்சுக்குங்கிறது உங்களுக்கு உக்தி ரொம்ப பாப்புலரான ஒரு உக்தி அந்த மாதிரி ஒரு துவந்த துவந்துவ வியோக அப்படிங்கிறது துவந்தவங்கிறது இங்க வந்து பேர் அதனுடைய வியோகம் பிரிவு அப்படிங்கிறது சக்கர நாம் நாம் அப்படின்னா சக்கரவாக்கம்ங்கிற பேரு உள்ள தான் இருக்குமே தவிர மனுஷா கிட்ட கிடையாது ஏன் அப்படின்னா லோகானாம் சர்வே அப்பி ஜனாக நிர்பயாக நிச்சிந்தாச்ச சந்த தம்பத்திய ஜீவ தாம்பத்திய ஜீவனம் யாபயந்தி எல்லாரும் கவலை இல்லாமல் நல்ல ஒரு ஜீவனத்தை மனுஷாலலாம் அந்த சிட்டி அந்த நகரத்தில் கழிச்சுன்ட்ருக்கா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வர்ண பரீட்சா கனகானாம் வர்ண பரீட்சா அப்படிங்கிறது அந்த சொர்ணத்தினுடைய வர்ணம் அப்படின்னா அதனுடைய ஒரு உத்கிருஷ்டதா இல்லைன்னா ஒரு அபகிருஷ்டம் அதுக்கு வந்து அது வந்து இந்த குட் குவாலிட்டியாக பேட் குவாலிட்டியான்னு அந்த தங்கத்தினுடைய வர்ணம்ங்கிறது இங்கே கலர்ங்கிற ஒரு அர்த்தம் இன்னொன்று வந்து வர்ண பரீட்சாங்கிறது அந்த தங்கத்தில் தான் கனகானாம் வெறும் தங்கத்தில் தான் பண்ணுவாளையே தவிர அந்த பிராமணாதி சதுர்வர்ணனாம் பரீட்சா கிடையாது வர்ண சாங்கரியாவாது அதுக்கப்புறம் அஸ்திரத்துவம் துவஜானாம் துவஜங்களுக்கு தான் வந்து ஒரு சஞ்சலதா ஒரு ஸ்திரத்தம் கிடையாது சிரதா கிடையாது ஏன்னா வந்து பவனத்தினால காத்துனால ஆட்டப்பட்டதுன்னா அது ஆடும் அங்க இருக்கிற லோக அந்த லோ அந்த நகரத்துல இருக்கின்ற மக்களுக்கு வந்து எப்பவுமே வந்து தன்னுடைய சுயமரியாதையை வச்சுண்டு அவளுக்கு வந்து ஸ்திரத்துவம் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மக்களாக இருக்கின்றார்கள் மேலும் மித்ரத்வேஷகா குமுதானா மித்ர மித்ரங்கிறது இங்கே சூரியன் சூரியன்கிட்ட இருக்கிற துவேஷம் வந்து சூரியன் கிட்ட துவேஷம் யாருக்கு இருக்கும்னா குமுதங்களுக்கு தான் இருக்கும் சரியா ஏன்னா குமுத புஷ்பங்கள் வந்து இது முடிஞ்சவொடனே பூக்கும் சூரியன் இல்லாத பொழுது ஸோ அதனால் அந்த துவேஷங்கிறது தான் இருக்குமே தவிர மக்கள்கிட்ட வந்து மித்திரத்வேஷகா சுகிருவிரோதம்ங்கிறது கிடையாது ஏன்னா எல்லாரும் வந்து அஹ் மித்திரஹித சாதன ரதாக எல்லாம் வந்து நண்பனுக்கு வந்து நன்மை நன்மையை செய்ய வேண்டும்ங்கிறதுல ஈடுபட்டு அங்கே இருக்கிற மனுஷா எல்லாருமே அதுக்கப்புறம் கோஷகுப்திஹி அசீனாம் அசிங்கிறது உங்களுக்கு ஸ்வாடு கத்தி அது வந்து எதுக்குள்ள அப்படின்னா அசீனாம் கட்கானாமேவ கோஷகுப்திகி அந்த ஸ்வாட்ஸுக்கு அந்த கத்திகளுக்கு தான் வந்து கோஷம்னா உரை அந்த உரைக்குள்ள கத்திகள் தான் இருக்குமே தவிர அந்த 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 உஜ்ஜயினி நகரத்தில் இருக்கின்ற அந்த சம்பத்துக்களுக்கு ஒரு கோஷேஷு ரக்ஷணம்ங்கிறது வாண்டாம் ஏன் அப்படின்னா அங்கே வந்து இதெல்லாம் திருடன்லாம் இருக்கிறது இல்லை சௌரியாதி சோராதி அபாவாத்து அங்கே வந்து அவ வந்து தன்னுடைய சொத்தை வந்து பூட்டி பூட்டி லாக்கரில் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அங்கே அங்கே வந்து ப்ரொட்டக்டிவாக கோஷத்துக்குள்ளே இருக்குது கோஷகாங்கிறது உங்களுக்கு ரெண்டு அர்த்தம் இல்லையா ட்ரெஷர்ங்கிற ஒரு அர்த்தம் இந்த இடத்துல வந்து அந்த கத்தியை போடுற ஒரை அது வந்து வெறும் அசீனா வெறும் கத்தியை போடுற உரைக்கு தான் ஒரு ஒரு இது வேணுமே தவிர கோஷம் வேணுமே தவிர சம்பத்துக்களை வச்சுக்கிறதுக்கு கோஷம் தேவையில்லை ஏன்னா அங்கே வந்து திருடாலே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பரிசங்கியா அலங்காரங்கிறது ஒன்று சரியா பரிசங்கியா அலங்காரங்கிறது என்ன உங்களுக்கு ஒரு இடத்துல அதனுடைய ஆப்சன்ஸ் சொல்லிவிட்டு அது இன்னொரு இடத்துல இருக்குது இல்லைன்னா ஒரு இடத்துல அதனுடைய பிரசன்ஸை சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல அதோட ஆப்சென்ஸ் சொல்கிறது தான் பைசங்கி அலங்காரம் ஸோ இந்த இடத்துல இது இல்லை அது வேற எங்கே இருக்குதுன்னா இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் சரி இருக்கா பரிகட்டமா ஆ கிம்புனா கிம்பகுனா எஸ்யாங் சுராசுர சூடாமணி மரிச்சி சய சூண்டித சரண நகம विशिता त्रिशूलधारित अण्डक महासुरः mm. गौरी नूपुर कोटि दृष्टशेखर चन्द्र चन्द्र सकलः mm. त्रिपुर बस्मराज कृताङ्गरागः mm. मकरध्वजध्वंस विदुरया अरत्य प्रसादविद्या प्रसारित करयुगल विगलित वलय निकरार्चित चरणः mm. प्रलय अनलशिखा कलापः ල ජటාර ంතரසිදු అ அ රරාර ර ගவா ृष්ठ கைලාස වාස ප්‍රීතිහි මගලා விලාන என்ன அப்படின்னா இந்த உஞ்சை நகரம்ங்கிறது எவ்வளவு வசதி அப்படிங்கிறதுக்கு இந்த கடைசி ஒரு வரி போகிறோம் உத்கிருஷ்ட கைலாச வாச பிரீத்தி மகா கால அபிதானக ஸ்வயம் பிரதி வசதி ஸோ உத்கிருஷ்ட் சாரி உதிருஷ்ட கைலாச வாச பிரீத்தி விட்டு விட்ட கைலாசத்தினுடைய அங்கே வசிக்கிறதுங்கிற சிவனுக்கு வந்து அந்த கைலாசத்துல வசிக்கிறதுங்கிறது ரொம்ப பிரீத்தி கொடுக்கிற ஒரு விஷயம் அதை விட்ட உத்ருஷ்ட கைலாச வாச பிரீத்திகி அந்த கைலாசத்தில் வசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையை விட்டுவிட்டு அந்த மகாகால கால அபிதான ஸ்வயம் மகாகாலன் என்கிற பெயரை உடைய அந்த பரமேஸ்வரனானவர் ஸ்வயம் அஸ்மின் உஜ்ஜயினி நகரே அஸ்யாம் உஜ்ஜயினி இந்த அஸ்மின் உஜ் உஜ்ஜயினி நகரே பிரதி வசதி அப்படிங்கிறது மேலும் என்ன இங்கே வந்து அந்த அந்த மகாகால அபிதானத்துக்கு எல்லாமே வந்து அட்ஜெக்டிவாக போகிறது இதில் சொல்றது எல்லாமே கிம் பகுதா மேலே என்ன சொல்றது எஸ்யாம் எஸ்யாம்னா இங்கே முன்னாடி இத்தனை நேரம் வர்ணிச்சிருக்கோமே அந்த உஜ்ஜென்யாம் என்ன அப்படின்னா சுராசுர சூடாமணி மரீச்சி சய சய சும்பித சர சரண நக மயூக நிஷித திரிசூல தாரித அந்தக மகாசுர சோ சுராசுர சூடாமணி அந்த சுரர்கள் அசுரர்கள் அவாழ்னுடைய சூடாமணையாக தலையில அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த சிரோரத்னங்கள் அவைகளினுடைய மரீச்சி மரீச்சினா அவங்களுக்கு வந்து கிரணங்கள் அவைகளினுடைய ஏ சயாகா எந்த ஒரு அந்த கிரணத்தினுடைய ஒரு சமூகம் அந்த அப்படியே அந்த ஸ்ட்ரீக் ஆஃப் ரேஸ் அவைகளினால் சும்பிதாகா சரண நகா நாம் அப்படின்னா அந்த சுரர்களும் அசுரர்களும் யாரை வந்து வணங்கி வணங்குகிறார்களோ அவ வணங்குகின்ற தருணத்தில் அந்த சுரன் மற்றும் அசுரன் அவாளுடைய தலையில் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த கிரீடத்திலிருந்து கிரீடத்தில் பதிக்கப்பட்ட அந்த இரத்தனங்களிலிருந்து வெளிவருகின்ற அந்த அந்த ஒளி அந்த ரேஸ் அவைகளுடைய ஒரு சமூகம் சயம் அவைகளினால் சும்பித்த சரண நக மயூக அந்த அந்த ஒரு ஒளியினால் சும்பிக்கப்பட்ட சரண நகம் யாருடையதோ அப்படிப்பட்ட மகாகால அபி அபிதானகா சரியா சரண நகம்ங்கிறது இங்கே வந்து சரண நக மயூக்ககா யாருடைய சரணத்தினுடைய நகத்தினுடைய மயூக்ககா அப்படின்னா கிரணங்கள் ஆது ஆதை வச்சுன்னு அவர் மேலும் நிஷித திரிசூல தாரித அந்தகா அந் அந்தக மகாசுரக நிஷித நிஷித அப்படின்னா கூர்மையான அவருடைய திரிசூலங்கிற ஒரு ஆயுதம் அந்த திரிசூலேன தாரிதம் அப்படின்னா பிளந்த அவர் பிளக்கப்பட்ட அந்த அந்தக மகாசுரக யாராலோ அவர் சரியா அப்படி இருக்கின்ற மகா கால அபிதானக மேலும் கௌரி நூபுற கோட்டி திருஷ்ட கிருஷ்டசேகர சந்திர சகலக கௌ கௌரி நூபுரை கௌரியான பார்வதியினுடைய நூபுறம் காலில் இருக்கிற அந்த சலங்கை அந்த சலங்கத்தின் சலங்கையினுடைய கோட்டி கோட்டினா அந்த அக்ரபாகம் வர்றோம் எண்டில் அதனால் கிழிக்கப்பட்ட கிருஷ்டம்னா ஒரு கோடு கிழிக்கப்பட்ட சேகர சந்திர அதாவது அவர் தலையில் வந்து அந்த ஹிந்துவை வச்சுட்டுருக்கார் அது வந்து இவளனுடைய கொலுசுனால ஒரு இவ இந்துவை வந்து இவர் தலையில் இருக்காரே அப்படிங்கிற ஒரு ஒரு இதனால கோபத்தினால இவளனுடைய அந்த நூப்புறத்தினுடைய அக்ரபாகத்தினால் கிழிக்கப்பட்டது போல் இருக்கின்ற அந்த சந்திரசகலம் அதை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த பரமசிவன் மேலும் திரிபுர பஸ்ம ரஜக கிருதாங்கராக திரிபுரம் அந்த திரிபுரத்தை எரிச்சார் திருபுரஸ எது பஸ்ம ரஜா அந்த தூளி அந்த தூளினா கிருதக அங்கராக அதை எரிச்சுட்டு அந்த சாம்பலை தன்னுடைய உடம்புல பூசின்றார் பரமசிவன் அதனால அந்த பஸ்மரஜகா கிருதாங்கராக அந்த பஸ்மத்தினுடைய தூளியினால் பூசப்பட்ட அங்கத்தோடு இருக்கின்ற அந்த இவர் மகாகால அவிதானக மேலும் मकरध्वजध्वंसविधुरया रत्या प्रसादयन्त्या प्रसारितकरयुगलविगलितवलयनिकर நிகரார்ச்சித சரணக மேலும் என்ன மகரத்வஜ துவம்ச அதாவது மன்மதனை இவரை எரிச்சுட்டார் மகரத்வஜங்கிறது மன்மதன் மகரத்தை தன்னுடைய துவஜத்தில் மகரத்வஜங்கிறதே அவருக்கு பேரு அந்த மகரத்வஜத்தைய துவம்சம் பண்ணதுனால அந்த துவம்சேன விதுரையா அந்த மன்மதன் அழிந்து விட்டான் என்கிற விதுரையா சோகேன அந்த சோகத்தினால் சோகமோடு இருக்கின்ற அந்த ரத்தியா அந்த மன்மத்தினுடைய பத்னியான ரத்தியினால் ப்ர அது மேலும் என்ன அவர் என்ன இருக்கா பிரசாதயந்தியா பிரசாரித்த கரையுகல விகலித்த வலைய நிகராத்து அர்ச்சித சரணகா ஸோ அவர் அவ வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் போயிட்டார் தன்னோட ஹஸ்பண்டை நீங்கள் தான் வந்து எரிச்சிட்டீங்கோ அப்படிங்கிறதுனால சாக்ஷாத் பரமேஸ்வரனை இது பண்றா ஒர்ஷிப் பண்றா அது பண்ணிட்டு இருக்கும்போது போது அவ கையிலேந்து நழுவி விட்டது அந்த வளையல்கள் ஸோ அந்த வளையல் நழுவப்பட்டு அந்த வளையல் வந்து உன்னோட காலில் வந்து விழுந்தது ஸோ அதனால அந்த வளையலினுடைய நிகர அர்ச்சித்த சரணக அந்த வளையலோட அந்த நிகரம்ங்கிறது சமூகம் அந்த எக்கச்சக்க வளையல்கள் அதனால தேன அர்ச்சிட்டவும் சரணவும் எஸ் எஸ் அப்படிப்பட்ட கால அபிதானக அந்த மகா கால சரியா இங்க வந்து ரத்யா அந்த காமதேவ பத்னியா பிரசாதயந்தியா பிரசன்னி குர்வந்தியா அதாவது நீங்க அவளை அழிச்சுட்டீங்கோ அனுகிரகம் பண்ணுங்கோன்னு பிரார்த்தனை பண்றான் அப்படி பிரார்த்தனை பண்ணுகின்ற அந்த ரத்தியா அவளால் பிரசாரித்த பிரசாரித்தம்னா நீட்டப்பட்ட அவரை அவரை தொழ வேண்டும்ன்னு கையை நீட்டுறா அந்த பிரசாரித்த கரையுகல விகலித்த அவளுடைய கரயுகலம் ரெண்டு கைகள் அதிலிருந்து விகலிதம் நழுவப்பட்ட வலய நிகராத்து அர்ச்சிதரண அந்த வலயத்தினுடைய சமூகத்தினால் அர்ச்சிக்கப்பட்ட சரண எஸ் அப்படி இருக்கின்ற மகா கால அபிதான சரியாருக்கா ஸ்வத்தியு காமஸ் புனருஜ்ஜீவனாயதி கரயுகல எதா பூஜையீ ஆசீத்து ததா சர்வாணி கங்கனானி சிவசிய பாதையோ நிபத நிபதித்தானே ஆசன் தேஷாம் பாவே அபாவே தியாக வைதவிய சூச்சனாது இது அபாவ ஸோ மேலும் வந்து என்ன அவள் கையிலேருந்து அந்த வளையல்கள் நழுவி பெடுத்துல அதுவே ஒரு அமங்கல சூச்சனம் ஸோ அதனாலேயே வந்து அவள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கிறதும் தெரியப்படுறது சரியா மேலும் பிரலயானல ஷிகா கலாப கபில ஜட்டாபார பிராந்த சுரசிந்து பிரலயானல ஸோ பிரளயகாலத்தில் இருக்கின்ற எந்த ஒரு அக்னி அந்த அனலசிய யஹ ஷிகா ஒரு ஜுவாலா அந்த ஜுவாலையினுடைய கலாப்ப சமூகம் அந்த கலாபேன கபில மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற யஹ ஜட்டாபார அந்த ஜட்டா சமூகத்தில் தஸ்மின் அதில் பிராந்தா நிபத்திய பிராந்திம் பிராப்தா யாருன்னா சாக்ஷாத் சுரசிந்து அந்த தேவகங்கா அப்படி இருக்கின்ற எஸ் சக அப்படி இருக்கின்ற அந்த மகா கால அபிதான ஸ்வயம் பிரதி அதுக்கப்புறம் அந்தக ஆராதி ஆராதிஹி பகவான் ஸோ வந்து என்ன அந்தக்கன் அந்தக்கன்னு ஒரு அந்தக ரிப்புஹு பகவான் அந்த அவ அவனை அப்படி ஒரு எதிரியை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பகவானான அந்த மகா கால அபிதானக உற்சிருஷ்ட கைலாசவாச பிரீத்தி மகா கால அபிதானக ஸ்வயம் பிரதி வசதி எங்கே அப்படின்னா இந்த உஜ்ஜயினி நகரத்தில் சரியா இருக்கா ஆ ஹலோ ம் ரொம்ப நன்னாக இருந்தது இந்த ஆ அலங்காரம்னு பார்த்தேன்னா அது வந்து சமுச்சய அலங்காரம் சமுச்சய அலங்காரம் எந்த இடத்துல அப்படின்னா இந்த சுராசுர சூடாமணி இருக்குது பத்தேலா அந்த இடத்துல அதாவது உங்களுக்கு சமுச்சய அலங்காரம் நம்ம ரெண்டு மூணு வெரைட்டி இதுல நிறைய பார்த்துருக்கோம் மிர்ச்ச கட்டிக்கத்துல நிறைய சமுச்சயம் பார்த்துருக்கோம் பகூனாம் யுகபத்து பாவபாஜாம் கும்ப சமுச்சய நஷ்யந்தி பஷாத் பஷியந்தி ப்ரஷியந்தி சவது விஷா அதாவது ஒரே காரியம் நிறைய காரியம் ஒரே சமயத்துல நடந்தது அப்படின்னா அது சமுச்சயம்னு நம்ம மிருச்ச கட்டிக்கத்தில் பார்த்துருக்கோம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒன்றுத்தை வருணிக்கும் போதே இன்னொன்று வந்து தானே வந்து விடருது அது வந்து அந்த இது மாதிரி கலைய கப்போத்த நியாய நியாயம்னு சொல்லுவா இல்லையா அது மாதிரி இதில் வந்து குலம் ரூபம் வயக வித்யா தனம் ச மதயந்தி அமும் அதாவது ஒத்தனை ஒத்தன் வந்து மதத்தில் அகங்காரத்தினால அழியணும் அப்படின்னா குலம் ஒன்று இருந்தால் வரும் உச்ச குலத்தில் பிறந்துவிட்டான் அப்படின்னு ஒரு திமிர் இருந்தாலே அவனுக்கு கமண்டி அவன் வந்து அந்த ஒரு திமிருனால அவன் விழப்போகிறான் அதுக்கு கூட அந்த குலம்னு சொல்லும்போது ரூபம் பயக வித்யா தனம் போருமா மதம் வர்றதுக்கு இல்லையா அதே மாதிரி இங்கே சொல்லும்போது இந்த சுராசுர சூடாமணி மரீச்சி சயசும்பித சரணக மயூக்கக இருக்குவதுதான் அந்த சுரர்களாலும் அசுரர்களாலும் யாருடைய ஒரு பாதமானது வணங்கப்படுகிறதோ அப்படின்னு சொல்லும் போதே அப்படிப்பட்ட அந்த பரமசிவன் தன்னுடைய அதாவது சுரர்களாலையும் அசுரர்களாலையும் வணங்கப்படுகின்ற சாட்சாத் பரமேஸ்வரன் அவருக்கு பிடித்த அந்த கைலாசத்தை விட்டு விட்டு இங்கே வந்து இருக்கார் இந்த இடம்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த ஒரு வர்ணனையே போகும் இவரை இவரோட இதோடைய இந்த சிட்டியினுடைய உத்கிருஷ்டத்தாவை சொல்கிறதுக்கு ஆனால் மேலே 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 சப்தங்கள் ஒன்றுக்கு மேலே மேலே வந்துடுத்துனா அந்த அந்த நகரமானது எவ்வளோ ஒரு உத்கிருஷ்டமான நகரம்ங்கிறது மேலே அது இன்னும் மேன்மைப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது வந்து சமுச்சய அலங்காரம்

ල වහ විහාය කමලව අවිගනලිය නාරය වක්ෂස්ථල වසති සකම ල්ල අරගින්ද හස්තයා ශූර සමාගම ්‍යසනියා නිර්්‍යාදම නිර්්‍යාදම් ஆලිකිතා ලක්ෂවයා මහාමුණනි ජන සංසේ දස්ය අුසූදන චරහ ඉවා அது வந்து இங்கே ஆரம்பிச்சு இது வந்து ராஜா தாரா பீடோ நாம அபூத் அதில் போய் முடியறது சென்டென்ஸ் சரியா தசியம் அந்த பூர்வோக்தயா அதாவது இந்த உஜ்ஜயினியில இருக்கிற அந்த இதில் வந்து இப்படி வந்து தார்மிக ஸ்தலத்துவம் ச சதிபாதிய தத்தியம் சாசன வவஸ்தாம் வர்ணயுதும் பிரதமம் தாவது ராஜானம் நிரூபயதி தஸ்யாம் ச இ தஸ்யாம் அந்த பூர்வோக்தாயாம் முன்னாடி வர்ணிக்கப்பட்ட ஏவம் விதாயாம் இப்படி இருக்கின்ற நகர் யாம் இந்த மாதிரி மேல வர்ணிச்சாலே இந்த மாதிரி ஒரு நகரத்தில் தாராபீடோ நாம ராஜா அபூத்து தாராபீடன் என்கிற பெயருள்ள ஒரு ராஜாவானவர் இருந்தார் இப்ப வந்து இப்ப இதுல வர்ற வர்ணனைகள் எல்லாமே வந்து அந்த தாராபீடனுக்கு அட்ஜெக்டிவா போபறது சரியா நல நகுஷ யயாதி துந்துமார பரத பகீரத தசர தசரத பிரதிமக ஸோ வந்து இவர் வந்து யார மாதிரி இருக்கார் அப்படின்னா நலன் இதில் அது பேர் என்ன நைஷதத்தில் வர நலன் நகுஷன் சந்திரவம்ச உற்பன்னக நிருப்பவிசேஷக சரியா அதுக்கப்புறம் யயாதி யதுபிதா துந்துமாரக அப்படிங்கிற ஒரு ராஜா அதுக்கப்புறம் பரதன் துஷ்யந்தனுடைய பிள்ளையான பரதன் பகீரதன் சகர பௌத்திரன் தசரதன் தசரதர் ராஜா ஸோ அவர் இவாழ்னுடைய பிரதிமா அப்படின்னா இவாளுக்கு சமானமாக இருக்கின்ற ஒருவனாக இந்த தாராபீடன் இஸ் ஈக்குவல் டு தீஸ் கிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு தாராபீடக ராஜா அபூத் போருமா நலன் நகுஷன் யயாதி துந்துமாரன் பரதன் பகீரதன் தசரதன் மேலும் பூஜ பல அர்ஜித மேலும் புஜபல அர்ஜித பூமண்டல இவனுடைய புஜபலேன இவனுடைய புஜபல பலத்தினால் அர்ஜிதம் அப்படின்னா ஸ்வ அதீனீகிருத்தம் சுவாதினீகிருத்தம் அவனுக்கு அதீனமாக செய்யப்பட்ட இந்த பூமண்டலம் ஏன சக அந்த தாராபீடக அதுக்கப்புறம் பலித சக்தித்ரயா அப்படின்னா பலித சக்தி திரயனால் பலிதம் சஞ்சாத பலம் சக்தித் திரயம் சக்தித் திரயம்ங்கிறது சக்தி மந்திர சக்தி உற்சாக சக்தி அந்த மாதிரி மூணு சக்தியும் இவன் இடத்துல பலிதம் பலித்தமாக இருக்கின்றன அப்புறம் மதிமான் அப்படிங்கிறது தீமான் புத்திசாலியாக இருக்கான் உற்சாக சம்ப நல்ல ஒரு உற்சாகத்தோடு இருக்கின்ற ஒரு ஒரு பிராகல்பிய யுதக ராஜா அதுக்கப்புறம் நீதி சாஸ்திர அகின்ன புத்தி அப்படின்னா நீஷ் நீதி சாஸ்திரங்கள் படிப்பதுலேயோ அந்த ராஜநயாதிஷு விவகாரிஷுவா அகின்னாகா அப்படின்னாலே நிரந்தர விசாரணைன விசாரணைனா அப்படி அஸ்ராந்தா அதாவது அதை பற்றி திருப்பி 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 அந்த சாஸ்திர விஷயங்கள்ல ஒரு விசாரம் பண்ணிட்டு பொழுது கூட அவனுக்கு வந்து ஒரு டயர்சம்னஸ்ஸோ இல்லைன்னா அது என்னடா அது திருப்பி திருப்பி இதே படிச்சுட்டு இருக்கோன்னு இது பிடிக்காமல் போகிறதோ அப்படின்னு இல்லாமல் இருக்கிற ஒரு புத்தி அதோடு இருக்கின்ற அந்த ராஜா நீதி சாஸ்திர அகின்ன புத்தி நீதி சாஸ்திர விஷயங்களில் ஈடுபடு ஈடுபட்டு கொண்டு இருக்கும் தருணத்தில் அதில் விசாரணை பண்ணும்போது ஒரு அஷ்ராந்தா. ஒரு களைப்புங்கிறதே கிடையாது அப்படி இருக்கின்ற புத்தி எஸ் அந்த தாராபீட மேலும் அதீத தர்மசாஸ்திரா சாஸ்திரங்களும் யாரால் அதீதம் அப்படின்னாலே அபியஸ்தம் யாரால வந்து தர்மசாஸ்திராணி அபியஸ்தானி அப்படி யாராலோ அவர் அந்த ராஜா எஸ் எஸ் ஏனசக அதுக்கப்புறம் திருத்தீய இவ தேஜசா காந்தியாச்ச சூர்யா சந்திரமசோகோ சூரிய சூரியன் சந்திரன் இவா அதாவது தேஜசா பிரதாபேன காந்தியாச்ச பிரதாபம் அவனுடைய பிரதாபம் வந்து யார் மாதிரி இருக்குன்னா சூரியன் மாதிரி அவனுடைய ஒரு சௌந்தர்யம் அந்த காந்திங்கிறது யார் மாதிரி இருக்குன்னா சந்திரனை போல ஸோ வந்து இந்த சந்திரன்கிட்டேந்தும் சூரியன் கிட்டேந்தும் அழகையும் தன் அந்த தேஜஸையும் எடுத்துக்கொண்ட ஒரு மூணாவது பர்சனாக நிக்கிறான் இவன் சக சூரிய இவ தேஜஸ்வி சந்திரக இவ காந்திமான் ஆசீத் இது பாவக சரியா அதுக்கப்புறம் அநேக் ஆமா ஆமாம் ஆமாம் அவன் ரெண்டு பேருடைய காரியத்தையும் பண்ணுறக்கூட அளவுக்கு ஒரு மூணாவது மனுஷன் அவன் சரியா அதுக்கப்புறம் அநேக சப்த தந்து பூத்த மூர்த்தி பலவிதமான சப்த தந்து அப்படின்னா சப்தவித சந்தோபத்த மந்திரைஹி பூத்த மூர்த்திஹி பூத்தம்னா ரொம்ப பியூரிஃபை ஆக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு இருக்கின்ற சகதாராபீட ராஜா அபூத் உபசமித சகல ஜகத் உப உபப்ளவ அதாவது உபசமிதம் அப்படின்னா சாந்தி பிராப்தம் அடக்கப்பட்ட உபப்ளவம் அப்படின்னாலே பலவிதமான தடங்கல்கள் பலவிதமான தடங்கல்கள் அடக் அடக்கப்பட்டன எவராலோ ஏன சாத ராஜா தாராபீட அபூத் அதுக்கப்புறம் விஹாய கமலவனானி அவகணைய வக்ஷஸ்தல வசதி சுகம் உட்புல்ல அரவிந்த ஹஸ்தயா சூர வெசனின்யா நிர்வியாஜம் ஆலிங்கதா லக்ஷ்மியா லக்ஷ்மியா நிர்வியாஜம் ஆலிங்கதா ஒரு வியாஜமும் இல்லாமல் ஒரு கபட்டமும் இல்லாமல் ஒரு கெடுதலும் விளைவிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த லக்ஷ்மியானவள் அந்த லக்ஷ்மியினால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவன் இந்த ராஜா தாராபீடக சரியா மேலும் என்ன அந்த லக்ஷ்மியா அப்படிங்கிறது உட்புல்ல அரவிந்த ஹஸ்தையா நன்றாக பூர்த்த அரவிந்தங் தாமரையே கையில வத்து கொண்டு இருக்கின்ற லக்ஷ்மியா சூர சமாகம வியசனின்யா அப்படின்னா ஒரு சூரனை போய் அடைய வேண்டும் அவனுக்கு தான் ஒரு தான் ஆசிரியத்தை வச்சுக்கணும் அந்த ஒரு வீரேன யக சமாக சம்பந்தப சம்பந்த தஸ்மின் வசனம் அதில் ஈடுபாடோடு இருக்கின்ற சக லக்ஷ்மியா சா தயா லக்ஷ்மியா நிர்வியாஜம் தாரா சாராபீட ராஜா அபூத் மேலும் என்ன அப்படின்னா விஹாய கமலவனானி கமலவனங்களை விட்டுவிட்டு அவகணைய நர நாராயண வக்ஷஸ்தல வசதி சுகம் நாராயணனுடைய வக்ஷஸ்தலத்தில் வசிப்பது என்கின்ற ஒரு சுகத்தை விட்டுவிட்டு இந்த லக்ஷ்மியா இந்த லக்ஷ்மியான லக்ஷ்மியினால் அயம் ராஜா நிர்வியாஜம் ஆலிங்கிதா ஏன் அப்படின்னா சூரசமாதம விசனின்யா சூரனை சூரனோட ஒரு சம்பந்தம் வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால் இவளால் ஆலிங்க பண்ணப்பட்டான் அந்த ராஜா சரியா இருக்கா ஆ மேல மகாமுனிஜன சம்சேவித்திய மதுசூதன சரண இவ சுரசரி பிரவாகசிய பிரபவக சத்தியசிய மேலும் என்ன அப்படின்னா மதுசூதன சரண பிரவாகசிய மதுசூதனான விஷ்ணு விஷ்ணுவினுடைய சரணத்திலிருந்து உண்டாகின்ற அந்த சுரசரித்து கங்கா அதனுடைய பிரவாகம் அதனுடைய அது வந்து விஷ்ணு பாதத்திலேருந்து வருது அது எப்படி வருதோ அதுபோல அந்த மேலும் அந்த சுரசரித்துங்கிறது அந்த விஷ்ணுவினுடைய பாதத்திலிருந்து வெளிவருகின்ற அந்த கங்கா பிரவாகமானது யாரால சேவிக்கப்படுகிறது அப்படின்னா மகாமுனிஜன சம்வே சம் பெரிய பெரிய முனிவர்களினால் சேவிக்கப்படுகின்றவத்துமான அந்த சுரசரித் பிரவாகசிய அது போல அதனுடைய அது எப்படி இருக்கோ அது போல அந்த சுரசரித்துக்கு எப்படி வந்து விஷ்ணுபாதமானது பிரதம உற்பத்தி ஸ்தானமாக இருக்கின்றதோ போல சத்தியசிய சத்தியத்துக்கு பிரபவ அப்படின்னா பிரதம உற்பத்தி ஸ்தானம் எது எந்த இடம் அப்படின்னா இந்த தாராபீடம்தான் யதா கங்கா விஷ்ணுபாதாது பிரபவதி ததைவ சத்தியம் அஸ்மாத் ராஜ்ய பிராதுர் பூதா இது சாமிய பிரதிபாதனாத் சரியா நல்லா இருக்கா ம் இதோடு நான் இந்த க்ளாஸ் நிறுத்திக்கிறேன் இதுக்கப்புறம் வரப்போகிறது விரோதாபாசம் சொல்லிகிட்டே போவார் அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்